வணக்கம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஓநாய் பசியா இருந்தது. அந்த ஓநாய்க்கு வேட்டையாட ஒரு மிருகம் கூட அந்த அன்னைக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப பசியில தேடி தேடி அலைஞ்சது. அப்போ ஒரு மலை அடிவாரத்துல ஒரு ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த ஆட போய் சாப்பிடலான்னு பக்கத்துல போய், ஏ ஆடே, நான் உன்னை இப்ப சாப்பிட போறேன், நான் ரொம்ப பசியா இருக்கேன்னு சொல்லுச்சு. அந்த ஆடு திரும்பி பார்த்து, என்ன நீ சாப்பிட போறியா? சரி, நீ சாப்பிட்டுக்கோ, ஆனா ஒன்னே ஒண்ணு, நீயே பசியா இருக்க, எதுக்கு நீ கஷ்டப்படுற? நீ கீழே நின்னு வாய ஆன்னு தோற, நான் மேலிருந்து ஓடி வந்து உன்னோட வாய்க்குள்ளேயே குதிச்சிடுற, சரியா? இது நல்ல யோசனையா இருக்கே. ஓநாய் கீழே நின்னு ஆன்னு வாயை திறந்துட்டு நின்னுது. மேல போன ஆடு திரும்பி நின்னு நல்லா அதனோட கூரிய கொம்புகளை வெறப்பா நிறுத்தி வந்தது பாருங்க, அந்த ஓநாய ஒரே இடி ஓநாய் அப்படியே பல்டி அடிச்சு கீழே போய் விழுந்தது. ஆடு எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆடு இப்படி பண்ணிடுச்சே, பசியில என்னை இடிச்சு முட்டி வேற தள்ளிடுச்சே, இப்ப என்ன பண்றதுன்னு தேடிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு குதிரை அங்க புல்லு சாப்பிட்டுட்டு இருந்தது. அந்த குதிரை கிட்ட போய், ஏ குதிரையே, நான் பசியில் இருக்கேன், நான் உன்னை சாப்பிட போறேன்னு சொல்லுச்சு. குதிரை, என்ன சாப்பிட போறியா? சாப்பிட்டுக்கோ, ஆனா நான் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், நீ என்ன பண்ண பின்னாடி போய் என்னோட வால்ல இருந்து சாப்பிட்டுட்டு வா, அப்போ நான் முன்னாடி சீக்கிரமா குண்டாயிடுறேன்னு சொல்லுச்சு. இது நல்ல யோசனையா இருக்கே, கேட்டுட்டு போச்சு. பின்னாடி வாலுல போய் வாய வச்சது பாருங்க, குதிரை ஒரே இடி, அவ்வளோதான், பல்டி அடிச்சு கவுந்து அடிச்சு உளுந்தது நம்ம ஓநாய். குதிரை எஸ்கேப்பு தான். கொஞ்ச நேரத்துல ஒரு பன்னி கிட்ட போச்சு. நல்ல கொழுக்கு மொழுக்குன்னு ஒரு பன்றி நின்னு சாப்பிட்டுட்டு இருந்தது. ஏ பன்றி, நான் உன்னை சாப்பிட போறேன், எனக்கு பசியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓநாய் போய் சொல்லுச்சு. அந்த பன்றி பார்த்தது, என்ன சாப்பிட போறியா? என்ன யாரு சாப்பிடணும்னாலும் அவங்கள தூக்கி என் மேல உட்கார வச்சு ஒரு ரவுண்டு அடிச்சு அப்புறம்தான் சாப்பிட வைப்பேன், உனக்கு அந்த ஆசை இருக்கா? ஓய்ங்க் ஓய்ங்க். அந்த ஓநாய்க்கு, ஆட, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டா, நல்ல ஐடியாவா இருக்கே, சரின்னு சொல்லிட்டு அந்த பன்னி மேல ஏறி இந்த ஓநாய் உட்கார்ந்துக்குச்சு. பன்னியும் நல்லா சுத்தி காமிக்கிறன்னு நேரா ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துருச்சு. ஊருக்குள்ள நாய்கள் கூட்டம் அவ்வளோ இருந்தது. அந்த இடத்துல போய் நின்னு ஒரு உளுக்கு உளுக்குச்சு பாருங்க, ஓநாய் டோப்புன்னு கீழே விழுந்துருச்சு. அப்புறம் என்ன, நாய்கள் துரத்த பண்ணி நின்னு வேடிக்கை பார்த்தது. ஓநாய், ஐயையோ, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, சாப்பிட போறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதா, அனுமதி எல்லாம் கேட்க கூடாதா, என் சாப்பாடு போச்சே, ஐயையோன்னு காட்டுக்குள்ள ஓடியே போயிடுச்சான். ஓநாய் அன்னைக்கு ஓநாய்க்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைச்சதா? எனக்கு தெரியலையே, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். நன்றி, வணக்கம்.